वेलकम टू अम्मम्मास किचन। நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கேக் பாத்தீங்க அப்படினா எல்லாரும் ஈஸியா பண்ணலாம். கிச்சன் பக்கம் நான் போனது கூட கிடையாதுப்பா அப்படினு சொல்றவங்க கூட ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வெனிலா சாஃப்ட் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆல்ங்கற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்ய போற கேக்குக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு ஜல்லடையும் எடுத்துக்கலாம். மாவெல்லாம் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக கூடவே பாத்தீங்க அப்படினா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்துக்கேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். நம்ம கேக்கெல்லாம் பேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் போடுற சோடா உப்பு, பேக்கிங் சோடா அதிலிருந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சலிச்சு விட்டுறலாம். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு முட்டையை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா அளவான ஸ்வீட்டாக இருக்கும். அதிகமாக ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்குங்க. அது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்சியை ஓட விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு ப்ளஃபியாக வரும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நல்லா ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கும். இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேக் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம அரைச்சி எடுத்த முட்டை கலவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலவையை ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே மாவு சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு கலந்தோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலக்கும் போது கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் கலக்க முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மெதுவாக ஒரே சைடாக கலக்குங்க. நம்ம ஆப்போசிட் சைடு கலக்கவே கூடாது. ஒரே சைடாக கலக்கும் போது தான் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கூட செஞ்சிடலாம், அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நம்ம அரைச்சி எடுக்கிறத முட்டையை மட்டும் நல்லா ப்ளஃபியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கேக் நல்லா வந்து மெத்து மெத்துன்னு வரும். இப்போ எல்லா மாவையும் நான் சேர்த்தாச்சு. கடைசியாக பாருங்கள் இந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணணும். அதுக்காக பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு பால் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேக் மாவு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கேக் பேட்டர் கலக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கலந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதை விட லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து நம்ம கொஞ்சம் திக்காக வச்சுட்டோம் அப்படின்னா கேக் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வாசனை தெரியாமல் இருக்கவும் நம்ம வந்து இதில் சாஃப்டான வெனிலா கேக் தானே இது, அதனால் நம்ம கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்டான கேக் பேட்டர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கீழே விடும்போது விழுகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுந்துச்சு அப்படின்னா கேக் பேட்டர் பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். எந்த கேக்காக இருந்தாலும் இதே மாதிரி பேட்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னாலே கேக் அருமையாக வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேக் டின்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கிற பாத்திரம், அலுமினிய பாத்திரமோ இல்லை சில்வர் பாத்திரமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு பட்டர் சீட்டி இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ஆயில் மேலே கொஞ்சம் வந்து மைதாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக் மாவை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கேக் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் சீட்டை போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் தடவியாச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம்.
இப்போ கேக் பேட்டரை இந்த மாதிரி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம கேக் மாவு வந்து ஃபில் ஆகணும், உள்ளே வந்து காற்று இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வரணும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் கேக்கை பேக் பண்ணுறதுக்காக. அதில் ஒரு லேயர் நான் ஒரு இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேக் பண்ணும்போது பிஸ்கட் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் கலராக இருக்குது. இது வந்து சாதாரண சால்ட் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டு வைக்கும்போது நேரடியாக ரொம்ப ஹீட் ஏறாமல் கேக் வந்து நின்று நிதானமாக நல்லா வெந்து வரும். அதுக்காக இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கலாம். அதுக்கு மேல நம்ம வந்து கேக் டின்ன வெச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறலாம். மூடியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கட் போடலை, மேலே விசில் போடக்கூடாது. மூடி விட்டுட்டு 30-35 நிமிஷத்தில் இந்த கேக் நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதாவது லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளேம் இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ சரியாக ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து கேக் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கேக் பாருங்கள் நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. எந்த மாதிரி உங்களுக்கு மேல் எழும்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த முட்டை நல்லா அடித்து மிக்சியில் சேர்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வரும்போது. இப்போ கத்தியை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இது கொஞ்சம் ஆறி வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 நிமிஷம் நல்லா விட்டுட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். கேக் சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பட்டர் சீட்டையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இப்போ நம்மளோட கேக் பாருங்கள், ஓரங்களை நான் அழுத்துறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்குது. இவ்வளோ சாஃப்டான கேக்கை யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாங்க. இனிமேல் இதை நம்ம பேக்கரியிலையோ டீ கடையிலையோ வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம். கேக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கும்போது கூடவே கண்டிப்பாக எல்லாருமே இந்த கேக்கை வாங்கியிருப்போம். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு திகட்டவும் திகட்டாது. அதனால் எல்லாருக்குமே இது பிடிக்கும். இந்த கேக்கை ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கேக் ரெசிபிஸ் ஈஸியாக பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.